நாமத்தில் இனிய நல்வாழ்த்துக்கள். வணக்க மாதம் ஆகிய இம்மே மாதத்தில் விண்ணப்ப எண்ணை பற்றி உங்களோடு பகிர வந்திருக்கும் சிறிய குறுமணமானவன் ஜெசுரன் இமானுவல். மண்ணுலக வாழ்க்கையை முடித்து கொண்டு தேவதாய் உடலோடும் ஆத்மாவோடும் விண்ணத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்பது கத்தோலிக்க திருச்சபையின் விசுவாச சத்திய கோட்பாடாகும். இதை மையமாக வைத்து தேவதாயை விண்ணேற்பு அன்னை என்று அழைப்பர். இதை திருத்தந்தை 12 பத்திநாதர் 1950 நவம்பர் மாதம் 1 திகதி விசுவாச சத்தியமாக பிரகடனப்படுத்தினர். கன்னிமரியால் இறக்கும் நேரம் வந்தது. கடவுளின் விசேட வரத்தால் எல்லா திருத்தூதர்களும் கூடினார்கள். அவர் இறந்ததும் அவரை அடக்கம் செய்தனர். தாமதமாக வந்த திருத்தூதரான தோமா அன்னையின் முகத்தை எப்படியாவது பார்க்க வேண்டுமென்று வற்புறுத்தினார். ஏனைய திருத்தூதர்களும் இன்னொரு முறை பார்க்க விரும்பினர். கல்லறையை திறந்து பார்த்தார்கள். அன்னையின் உடலை அங்கு காணவில்லை. தம்மை சுமந்த அன்னையின் உடல் அழிவுற கடவுள் விரும்பவில்லை. ஜேசுவும் மரியாவும் சாவு எனும் வாயில் வழியாகவே விண்ணத்துக்கு சென்றார்கள். மரியாவும் இயேசுவுடன் சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லாமல் ஜேசு விண்ணத்துக்கு சென்ற பின் அன்னை மரியாள் கடவுளின் சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து பூமியில் பொறுமையுடன் காத்திருக்கிறாள். ஜேசு நன்றியுள்ளவர். தாம் அன்னைக்கு தமக்கு புவியில் செய்தவற்றை மறக்கவில்லை. விண்ணகத்தில் அன்னை மரியாளுக்கு தம் அருகில் ஓர் உயர்ந்த அரியணையை கொடுக்கிறார். அங்கிருந்து அன்னை மரியாள் நம் அனைவரையும் அன்புடன் நோக்குகிறார். அன்னை மரியா நமக்கு அடைக்கலம். மரியா நமக்கு ஆறுதல், நம்பிக்கை, மகிமை, ஆனந்தம், நமது அரசி. பரகதியில் கலவுளது மகிமையை பார்ப்பது நமக்கு பேரானந்தமாய் இருக்கும். அதற்கு அடுத்தபடியான ஆனந்தம் அழகின் முழுமையான நம் அரசியை கண்டு மகிழ்வதே. நாம் மோட்சம் செல்ல நடந்து செல்ல வேண்டிய ஏணி மரியாளே. இந்த ஏணி வழியாகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். மரியாள் வழியாகவே நாம் மோட்சம் செல்ல வேண்டும் என்பது கடவுளது விருப்பம். எனவே அவளின் பக்தி வளர நாளும் நேரமும் அன்னையின் ஆயுதமாக விளங்கும் ஜெபமாலையை சபிப்போம். தினமும் சபிக்கின்றீர்களா? தினமும் சபிப்போம். கொரோனா வைரஸ் இவ்வுலகை விட்டு பறந்தோட தினமும் குடும்பமாக ஜெபமாலை சபிப்போம். ஜேசுவுக்கே புழல் மரியே வாழ்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.